வெல்கம் டு த ஹியூமன் பிக்சர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூடப்பா ஒரு 100 ரூபா பொருள், 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே தான் வரும். நீங்கள் தேவையில்லாமல் ப்ளூடூத் டிவைசஸ்லாம் வாங்காதீங்க, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் நம்பி வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஏதோ நான் சொல்கிற கடமைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே தான் வரும். இது வந்து அவுட்டோர், இன்டோரில் போய் காமிக்கிறேன், வாங்க போவோம். இன்டோரில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வச்சுருங்கண்ணா, பேட்ரி சுவிட்சு, ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு அண்ணா, இது ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு. இது வந்து இந்த ஒயிட் கலரில் போது பாருங்கள், இந்த ஒயரில், இந்த ஒயரு ஒயிட் கலர் போது பாருங்கள். இது வந்து டைரெக்டாகவும் நீங்கள் இப்போ இந்த மாதிரி போய் கொடுத்தாலும் எடுக்கும், பேட்ரியில் 5 வால்ட்டு தான் இது தாங்கும். நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக போய் கரண்டில் போட்டு விட்டிங்கன்னா போய் சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு சார்ஜர் எடுத்துக்கோங்க நீங்கள், இந்த மாதிரி ஒரு டேட்டா கேபிளோ ஒரு சார்ஜரை போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் கொடுத்துட்டிங்கன்னா எடுக்கும் டேரெக்டாக, இதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படி தான் கொடுத்துருங்க. சார்ஜர் ஏறிக்கும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜர் ஏறிக்கும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு கூட பாட்டு கேட்டுக்கலாம். ஒரு ஆம்பிளிஃபையர் என்னென்ன சொல்லியிருக்கேன், ஒரு சுவிட்சு, ஒரு பேட்ரி, ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு, இந்த இது அவுட்டு, இது ஸ்பீக்கர் ரெண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ரேடியோ ஸ்பீக்கர் எடுத்து போட்டிருக்கேன், ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொன்னேன்னா ப்ளஸ்ஸை தூக்கி இந்த சுவிட்சில் கனெக்ட் கொடுத்துருங்க, மைனஸை தூக்கி அந்த பேட்டரியில் கொடுத்துடணும், அவ்வளோதான். இதில் மேக் இட் சிம்பிள். இப்போ டைரெக்டாக வந்து என்னென்ன இப்போ சப்ளை கொடுத்துருக்கோம், இந்த பேட்டரியில் ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ்ஸை தூக்கி இந்த போர்டில் இதில் வைக்கணும், அப்போ தான் நீங்கள் ஆஃப்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆஃப்னாலும் ஆஃப் வைக்கும், ஆன் பண்ணாலும் இதில் ஆன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸு இதில் கொடுத்துடணும், ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அவ்வளோதான். இந்த போர்டு சர்க்கியூட்டில் போயிட்டு அவுட்புட்டு இன்புட்டு, இது சும்மா தான் வச்சுருக்கேன், இது இப்போ சும்மா தான் வச்சுருக்கேன். இதில் வந்து போர்டு வந்து இதிலேருந்து இதுக்கு போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 3 இது இருக்கும், 5 வால்ட்டு ப்ளஸ்ஸு 5 வால்ட்டுன்னு இருக்கும். இதிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை தூக்கி இதில் ஒன்று கனெக்ட் கொடுத்துட்றீங்க, இதில் ஒன்று கொடுத்துட்றீங்க, இதில் ஒன்று கொடுத்துட்றீங்க, அதுங்கண்ணாச்சா, இதில் ஒன்று அதில் ஒன்று கொடுத்தீங்கன்னா எடுக்கும், போர்டு எடுக்கும். அது ஸ்பீக்கருக்கு, ஸ்பீக்கருக்கு வந்து இந்த ஒயர் ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலர் ப்ளஸ்ஸும் மைனஸ். இப்போ வாங்க போடுறேன் பாருங்கள், ஓடும், ஓடுதா? ப்ளே பை யூஎஸ்பி ட்ரைவ், ஓடுது பாருங்க, அவ்வளோதான். அது இப்போ சார்ஜர் போட்டுருங்க, சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டேன், ஃப்ளக் பாயிண்ட்டும் நிறுவிட்டேன், பாருங்க ஓடுது பாருங்க, அவ்வளோதான். அது அது பாட்டுக்கு ஓடும், நீங்கள் ஜாலியாக ஓடும், தேவையில்லாமல் போட்டுக்கு அதை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது அதுக்கு ரிமோட்டு, கண்ட்ரோல் ரிமோட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க, பேட்டரி எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. இது வேலை பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா தான், சீப்புன் ரேட்டு தான். நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலான்னு பார்த்தேன், இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இது ரொம்ப அருமையான இருக்குது. ஒன்று நான் நம்ம கலைஞர் டிவி ஒரு ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணி பாட்டு வேறு லெவல் கேட்கலாம். இப்போதைக்கு இது போதுமான அளவு நம்மளுக்கு, ஓகே சொல்லுங்க. ஓட்டை கொடுத்துருக்கேன், ஹோல் போட்டிருக்கேன், இதுக்கு வந்து இப்படி ஓட்டிருக்கேன், ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்மள என்ன பார்த்துக்கோங்க, ஆஃப் பண்ணியிருக்கேன், பாட்டு ஓடுது, பாட்டு ஓடுதா? தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல் சப்ஸ்கிரைபர், ஹியூமன் பிக்சர்ஸ்.